இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமய்யப்பா இப்போ நம்ம அதை தொடர்ந்து இந்த இதில் பண்ணதில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணிங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் நம்ம நியூ இயர் நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருந்ததுன்னு கூப்பிட்டு சொன்ன அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இப்போ இந்த இது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னடியாக சொன்ன மாதிரி தான் அந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வழிபாடுகள் பண்ண பண்ணவே நான் அடிக்கடி சொல்கிற தாங்க நவகிரக அரசர்கள் சக்தியானவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கே சக்தி தர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் அதனால் அந்த வழிபாடுகளையும் அந்த ஜோதிடம் ஜோதிட ரீதியாகவும் நம்ம பார்த்துண்டு அதுக்குள்ளே வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது இதில் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி நம்ம பஞ்சாங்கம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பஞ்சாங்கம் கொடுத்துட்டு வரோம் விருப்பமாக இருக்கிறவங்க சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா போஸ்டலில் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துக்கு காசு வாங்குறதில்ல பட் போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தா போஸ்டல் அனுப்பி உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவோம் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுக்குள்ளே வரும்பொழுது இப்போ நம்ம வந்து மந்திரித்தல்னு ஒரு இது உண்டுங்க அதை குறிப்பாக இந்த மந்திரித்தல்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விஷயத்துலையும் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அஞ்சனம் மந்திரம் மந்திரம்னு இருக்குது அதே மாதிரி விபூதி மந்திரங்கள்னு உண்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மலையாளம் முறைப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பொருளே வந்து மந்திரிக்கப்படும்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை முன்னாடி காலங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தில் வந்து மந்திரிச்சு தருவாங்க அந்த மந்திரிச்சு தரும் பொழுது அந்த பொருள் வந்து அதை மந்திரிச்சு விபூதி வைப்பாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு இதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு விஷக்கடியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு துர் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் கெட்ட ச சக்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் சகல விஷயங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய இப்போ கற்றுத்தரப்போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களை தான் சாதாரணமாக சொல்லித்தரோம் சில பேர் மந்திரிக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மந்திரிக்கிற இடங்களில் போனீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சில படங்கள் கொடுத்தீங்கன்னா தான் மந்திரிச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்கிறது புரியுதுங்களா அதை நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் பண்ணுறத விட இந்த விஷயங்களை நீங்களே இதை வந்து விபூதி விபூதியில் மந்திரிச்சு மந்திரிச்சு வைக்கும்போது இது மன கிளேஷமாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய தடைகளாக இருந்தாலும் இதை மந்திரிச்சுட்டு நீங்கள் மனசார இதை இட்டுண்டே வரும்போது இட்டுண்டே வரும்பொழுதுனா இதை வந்து நீங்கள் பூசிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் இது எந்த இது எந்த முறை இது மலையாள முறை இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் இதை நம்ம பண்ணக்கூடிய முறையில் பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இதில் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரோட வழிபாடு பண்ணணும் இது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பராஷ்டமி வளர்ப்பெற அஷ்டமி பஞ்சமி இந்த காலங்களில் தொடங்கலாம் இதை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மந்திரிக்கிறது வந்து ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக மாறுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டுக்கிறது இல்லை இந்த விபூதி எடுக்கும்போது பசுஞ்சாணி விபூதி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பசுஞ்சாணி விபூதி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நாட்டு பசு வளர்க்குறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா வெராட்டி கிடைக்கும் அந்த வெராட்டியை எடுத்து நீங்களே கூட ஒரு மூட்டம் போட்டு அந்த மூட்டம் போடும்போது ஒன்றும் இல்லைங்க அந்த வெராட்டியை எடுத்துக்க வேண்டியது அதில் பச்சக்கர் போட்டு அதில் நெய் விட்டு நீங்கள் பொழுது அது ஒரு பஸ்பமாக மாறும் அதுதான் உண்மையான திருநீர் நான் சில பிராண்ட் பேர்லாம் சொல்லலை அந்த பிராண்ட்லாம் அந்த திருநீரே கிடையாது நான் சொல்கிறது புரியுதுங்களா இதுதான் உண்மையான பசுஞ்சாணி திருநீர் இந்த பசுஞ்சாணி திருநீரில் வந்து நீங்கள் உமியை சேர்க்கும் பொழுது இந்த உமியை சேர்த்து எரிக்கும் பொழுது வெள்ளையாக மாறிடும் அவ்வளோதான் சரிங்களா இதுதான் ஆதி காலத்தில் பண்ணக்கூடிய மெத்தட் அதில் நாங்கள் எங்களை மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவோம் மந்திரிப்போம் அதில் நெய் விடும்போது சில மந்திரங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் நீங்களும் அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஓம் சிவசிவ ஓம் எளிமையான விஷயங்கள் சொல்கிறேன் சரிங்களா உங்களால் ஹோமங்களோ கணபதி ஹோமங்களோ பண்ண முடியாதுங்கிறனால எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் சொல்லிகூட இருக்கலாம் எரிச்சிட்டு அதை நீங்கள் உமியும் சேர்த்து பொழுது அது வெள்ளை கலரில் மாறிடும் அதை நீங்கள் திருநீராக எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் மந்திரிக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்போ நீங்கள் முதல்ல விநாயகரோட வழிபாடு செய்யணும் விநாயகரோட வழிபாடை செஞ்சுட்டு மூலமந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மூல மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வ வழிபாடு டெய்லி செய்யணும் அந்த குல தெய்வத்தை மனசார நினச்சி வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த மலையாள முறைப்படி உள்ள மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நாதந்த நாதா குமாரா அம்மை அரிய சிறியவன் முன் வா வா ஸ்வாகா இதை நீங்கள் அம்மேனும் சொல்லலாம் அம்மையும் சொல்லலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது இதை நீங்கள் மனசார நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் இந்த இதை சொல்லிட்டே நீங்கள் மந்திரிச்சிட்டே வரும் பொழுது சித்தி சித்தியாகும் பொழுது இதை ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஏதோ ஒரு கண் திருஷ்டி இருக்கு இல்லை வீட்டில் அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை உரு ஏற்றி வச்சிருக்கக்கூடிய திருநீரை எடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு இடத்தில் ஊதணும் ஊதணும்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த விரலும் இந்த கட்டை விரலையும் மோதிர விரலையும் எடுத்து அதை எடுத்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊதணும் ஊதும் பொழுது அது ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் இல்லை எதிரி தொல்லை ரொம்ப இருக்குது இல்லை ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண நெருக்கடியில் இருக்குது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க ஏதோ ஒரு எவ்வளவோ காசு கொடுத்துட்டோங்க இன்னமும் எங்களை வந்து துன்பப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு எனக்கு வந்து நீங்கள் எந்த கெட்டதும் செய்யக்கூடாது எனக்கு இதனால் மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு யாருனால உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வருதோ அவங்க உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தெற்கு திசை நோக்கி நின்று இதுக்காக நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்கக்கூடாது தெற்கு திசை என்பது எம திசைன்னு பேர் தாந்திரிகத்தில் புரியுதுங்களா அப்படிங்கும்போது போது அந்த எமத செய்ய நோக்கி நின்றுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதை ஊதிடணும் ஊதும் பொழுது அவங்களுக்கு அது தோணும் அந்த உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜூஜு பாவம் போட்டோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு காம்ப்ரமைஸ் இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது நிறைய உண்டுங்க அப்போ சில பேர் இன்னொரு விஷயங்கள் சொல்கிறது உண்டுங்க சில பேர் நான் அடிக்கடி பார்க்குறேன் மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது அது பண்ணாது இது பண்ணாதுன்னு அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி என்னன்னே தெரியாதுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும் போது இதை பற்றி ஆழ்ந்து தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோங்கிறது புரியும் இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி சித்தர் முறை மந்திரங்கள் இந்த மலையாள ரீதியான மந்திரங்கள் இந்த அத்தர்வண வேத ரீதியான மந்திரங்கள் இதெல்லாம் அந்த வேத ரீதியான மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல அந்த பீஜ மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்லவே உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் இருந்தால் கூட வெளியே போய்டுங்கிறது தான் உண்மை அது அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணி தான் நம்ம பிஹெச்டியை வாங்கினோங்க நான் வாங்கினேங்க சரிங்களா இதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா மந்திரத்துக்கு உயிர் உண்டு இதெல்லாம் நம்ம நம்பி பண்ணி நம்மளுடைய பண்பாட்டுக்குள்ள இருந்த விஷயங்கள்லாம் மாறி நம்ம வேற வேற விஷயங்களை நம்பாமச்சினால தான் ஸ்ட்ரெஸ்ஸே வருது அந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டுக்குவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிக்கணும் அப்படின்னு நினச்சா அதாவது ஒரு பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆக்கிக்கணும்னா உங்கள் ஒரு வேலை பார்த்துக்கணும்னு நினச்சா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அன்பர்களே நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமயம்